அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலி மூட்டு வலிக்கான பதிவு தான் இது. ரொம்ப எளிமையான டயட்டு தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான டயட்டு தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கும், சரிங்களா? அப்புறம் இது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ காலை உணவு என்ன சாப்பிடணும்? காட்டியான அரிசியில் கஞ்சி. கஞ்சி எப்படி வைக்கிறது? ரொம்ப ஈஸி மெத்தட். அரிசியை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து கஞ்சி குடிக்கலாம். மிளகு சீரகத்தூள் போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்ன போட்டோ எல்லாமே போட்டு நீங்கள் வந்து கூட காய்கறி பொரியல் சேர்த்துக்கொள்ளலாம், சரிங்களா? மதிய உணவு வந்து சீரக சம்பா. சீரக சம்பா அரிசியில் சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட காய்கறி பொரியல், தக்காளி ரசம் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் எடுத்த மோர் சேர்த்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது இரவு வந்து காட்டியான அரிசி கஞ்சி தான், சரிங்களா? ஸோ இதுதான் விஷயமே. இதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும். கரெக்டாக கடைப்பிடிச்சா 5-6 நாள்லேயே உடம்பு வலி, ஜாயிண்ட் பெயின், உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இது எல்லாமே 5 நாளே ரிலீஃப் தெரியும். கூட எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஜீரக தண்ணி இருக்கு இல்லையா, ஜீரகத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஜீரக தண்ணியை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடக்கத்தான் கீரை எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட வேண்டியது முடக்கத்தான் கீரையில். எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வந்து முடக்கத்தான் கீரை சூப்பு குடிச்சிடணும். காலைல எழுந்திரிச்சோடனே முதல் குடிக்கிற சூப் வந்து டீ காப்பிக்கு பதிலாக நம்ம முடக்கத்தான் கீரை சூப் குடிக்கணும். மாலை 6 மணிக்கு என்ன பண்ணணும்னா, கருப்பு உளுந்தும் கருப்பு டீயும் போட்டு உளுந்தங்கஞ்சி, கருப்பு உளுந்தை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு சாயந்தரமாக ஒரு ஒரு நம்பர் தண்ணிக்கு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு எப்படி குடிக்க முடியும் போட்டு கருப்பு டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 10 நாள்ல, இப்போ தான் சார் எனக்கு லெக் பெயின் பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த காட்டியான அரிசி கஞ்சி, முடக்கத்தாங்கீரை சூப்பு, கருப்பு உளுந்து கருப்பட்டி கஞ்சி 4 நாளே ரிலீஃப் ஆகிடுவாங்க. சும்மா இப்போ தான் கால் வலி இருக்குதுன்னா 4-5 நாளே ஃபுல் ரிலீஃப் ஆகிடும். ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் வெத்தலைப்பாக்கு போடுறது கம்பல்சரி, வெத்தலைப்பாக்கு போடணும். வெத்தலையில் சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அந்த சுண்ணாம்பு சத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவை தான், சரிங்களா? ஸோ இதுதான் டயட்டு, தெளிவான டயட்டு. இதை ஃபாலோ பண்ணாலே பல மடங்கு மாற்றம் கிடைக்கும். சும்மா சிம்பிளாக இதெல்லாம் நம்ம ஊரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உணவுப் பொருள் முறையாக பயன்படுத்தினா போதும். இந்த அரிசிகள்லாம் காட்டியான அரிசிகள்லாம் இயற்கை அங்காடிகளில் கிடைக்கும். அந்த இயற்கை அங்காடி எங்கே இருக்குது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அந்தந்த ஊர்கள்லேயே இருக்குது, தேடுனா கிடைக்கும். நம்ம தேவைக்கு நம்ம தேடுனா கிடைக்கும். தடுக்கி உளுந்தா கெட்டது 1000 இருக்குது, நல்லதை நம்ம தான் தேடி எடுத்துக்கணும், நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ எங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட இருக்குது, ஆனால் மினிமம் மாற்றம் 5 கிலோ, 1 கிலோ 160 ரூபாய், கொரியர் சார்ஜு தமிழ்நாட்டுக்குள்ளே 200, வெளி மாநிலங்களுக்கு 300 ரூபா, 5 கிலோவுக்கு கொரியர் சார்ஜு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியில் போய் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு என்னென்னா சாப்பிடக்கூடாது? இப்போ பால் டீ காஃபி தயிர் தொடவே கூடாதுமே. ஏன் பால் டீ காஃபி தயிர் தொடக்கூடாது? பால் குடித்தா கால்சியம் சத்து அதிகம் அப்படிம்பாங்க இல்லையா. சரி, இப்போ யாருக்கெல்லாம் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கோ, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, இவங்க எல்லாத்தையுமே ஒரு 3 மாதம் என்ன பண்ணலாம், 3 வேளையும் பால் மட்டும் கொடுக்கலாம். பால் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துக்கலாம். இப்போ 3 மாதத்தில் வந்து அவங்க கால் வலியெல்லாம் சரியாக எந்திரிச்சு வந்துடுவாங்களா? பாலை கறக்கிறாருல பால்காரரு, பால்காரருக்கே கால் வலியோடு தானே இருக்காரு, இடுப்பு வலி கால் வலியோடு தானே இருக்காரு. இத்தனை வருஷமாக பால் குடிச்சிட்ருக்கீங்க, பால் டீ காஃபி தயிரெல்லாம் சேர்த்துக்கிறீங்க, எத்தனை பேருக்கு எவ்வளோ உடம்புல கால்சியம் அதிகமாக இருக்குது, எவ்வளோ பேர் இடுப்பு வலி கைகள் வலியோட அது இல்லாமல் இருக்காங்க? நான் கேட்குற கேள்வியில் லாஜிக் இருக்கு இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா, பால் சேர்த்தால் உடம்பு கெட்டு தான் போகும். பாலில் வந்து பார்த்திங்கன்னா கேசினோஜென்னு ஒரு மூலப்பொருள் இருக்குது. இப்போது நான் கழுதை குட்டி போட்டாலும், மாடு குட்டி கண்ணுக்குட்டி போட்டாலும், பன்னி பூனை எது குட்டி போட்டாலும், அதுக்கு சுரக்கக்கூடிய தாய்ப்பால் யாருக்கு சொந்தம்? இயற்கையாகவே அந்த குட்டிகளுக்கு தானே சொந்தம். அது அல்லாத பிற உயிர்கள் எடுக்கும்போது அந்த கேஷ்னோஜெனுங்கிற மூலப்பொருள் அந்த இனக்குட்டிகளுக்கு மட்டும்தான் செரிக்கும். அதை நம்ம பாட்டோட பாலை நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புல முழுமையாக செரிமானம் நடக்காது. அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலும்புக்கு கூடிய கால்சியத்தை உருக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த பாலை வந்து ஜீரணம் பண்ணும். அதனால தான் இடுப்பு வலி மூட்டு வலி ஜாஸ்தியாகிட்டே இருக்கிறது. பாலை வந்து குடிக்கிறதுங்கிறது நம்ம தமிழர்கள் மரபிலே கிடையாது. பாலை வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துவாங்க, மருந்து சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துவாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ டீ காஃபி விட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லா கை கால் வலி குறைச்சல் குறைஞ்சிரும். கை கால் குறைச்சல், கை கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாமே குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி இட்லி தோசை, இட்லி தோசை அதிகமாக சாப்பிடும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான கேஸ் ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நீ எடுத்து அதை எடுத்து தோசை சுடும்போதோ இட்லி சாப்பிடும்போதோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமாக கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா,
அது உடம்புக்குள்ளே போகும்போது உள்ளுக்குள்ளே போய் சாப்பிட்டு செரிமானம் ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே என்ன ஆகிடும், கேஸ் ஃபார்ம் ஆகிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, பச்சைப்பயிறு, மொச்சை அவரை, சுண்டல், இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களில் கம்பு, ராகி, சோளம், வரகு, இதெல்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம்னா, இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. பருப்பு ஐட்டம் சாப்பிட்டா ப்ரோட்டீனு அப்படிலாம் சொல்லுவாங்க, கரெக்டு தான், ப்ரோட்டீன் தான். இப்போ டெய்லியும் ப்ரோட்டீனாக சாப்பிடுங்க, உங்கள் உடம்பு என்ன ஆகும், சரி இவ்வளோ நாளாக ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்ருக்கீங்களே, உங்கள் உடம்புல எவ்வளோ சத்து இருக்குது, உங்கள் உடம்புல எவ்வளோ பலம் இருக்குது, உங்கள் எலும்பு எவ்வளோ அளவுக்கு சத்துள்ளதாக இருக்குது. சத்து வராது, ஏன்னா துவரம்பருப்பு, மொச்சை, அவரை, சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கடுமையான உழைப்பு இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் அந்த பொருட்கள் எல்லாம் முழுமையாக செரிமானமாகி நம்ம உடம்புக்குள்ளே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இல்லை அப்படின்னா அது ஃபுல்லாக கேஸாக ஃபார்ம் ஆகி உடம்பு முழுக்க வாதம் கூடி நமக்கு வலிகள் தான் ஏற்படும். அதனால தான் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதற்கு பதிலாக காய்கறி பொருள் சாப்பிடுங்க. புளி ரசம் வேண்டாம், தக்காளி ரசம் சேர்த்து சொல்லுவோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் கொடுப்போம். என்னென்னா இதுக்கெலாம் நம்ம இது பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு க்யூரானா ரொம்ப சந்தோஷம், க்யூரானா க்யூர் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் வந்து ரெக்கவரி ஆகிடலாம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் மட்டும் கொடுப்போம். எங்ககிட்ட மருந்துலாம் கிடையாது, ஃபுட் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட், துணை உணவுகள் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிலாஜித் பஸ்புங்கிறது வந்து இமயமலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கல், இந்துப்பு மாதிரி ஒரு கல். இந்த கல் அரைச்சி பவுடர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த சிலாஜித் பஸ்பம் கொடுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராமபானம் அப்படிங்கிறது வந்து சுண்ணாம்பு தண்ணி இருக்கு இல்லையா, சுண்ணாம்பில் வந்து தண்ணி ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அது கூட வந்து பார்த்திங்கன்னா அன்னபேதி செந்தரம், அப்புறம் சுக்கு, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதில் வந்து ப்ராசஸ் பண்ணி மாற்றி எடுத்து வைக்கணும். இந்த ராமபானம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 to 15 டைம் எடுக்கும். இந்த ராமபானம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துகிறோன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு தண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதில் 10 சொட்டு விட்டு நம்ம குடித்தோம்னா போதும், உடம்புல அவ்வளோ கால்சியம் சத்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா மூட்டு வலி தைலம் கொடுக்கும், அது ஒரு வரும். ஸோ இது வந்து யார் வேணாலும் வாங்கி பயன்படுத்திக்கலாம். இது வந்து 1500 வரும் இதனோட இந்த கிட்டோட ரேட்டு. சார் எனக்கு பொருளாதார வசதியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு பேக்கேஜ், இது வந்து என்னால் ஒரு மீடியமாக மாதம் ஒரு 1500 செலவு பண்ணுங்கிறவங்களுக்கு இதுவே போதுமானது. அடுத்து சார், இல்லை சார் எனக்கு ரத்தம்லாம் சுத்தமாகணும், எனக்கு பொருளாதாரம் பெருசில்லை, எனக்கு என் உடம்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேக்கேஜ், சிலாஜித் பஸ்பம், ராமபானம், மூட்டு வலி தைலம், நெல்லிக்காய் டானிக்கு, செம்பருத்தி டானிக்கு, ரத்தம் சுத்தமாகறதுக்கு, கழிவுகள் வெளியேறத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கடுக்காய் லேகியம். கடுக்காய் லேகியம்னா என்ன, கடுக்காயினாலே எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது வந்து 4300 வரும், கொரியர் சார்ஜ் 50, 4350 வரும். ஸோ உங்களுக்கு பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் திங்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். இது நாட் ஃபார் கம்பல்ஷன். இதை முழுக்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், 5 நாளில் மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் மாற்றம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா கூட ஓகே, இப்போவே வரணும்னு அவசியம் இல்லை. என் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரீ டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் குணமாயிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். மருந்துகளே இல்லாமல் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இல்லை அது கூட எனக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு, சரிங்களா. மற்றபடி அதை ஃபாலோ பண்ணுங்கள், இதோட ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் 5 நாளில் நல்ல மாற்றத்தை ஃபீல் பண்ணலாம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.